தன்னுடைய உயிரையே போராட்டத்துக்காக கொடுத்த முதலாவது போராளி சிவகுமார் என்பது பல பெரிய இளைஞர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. ஆனால் அவர்தான் முதலாவது போராளியாக திகழ்ந்தவர். அவருடைய காலத்திலே இருந்த அந்த மக்களுடைய ஆதரவு, அவர்கள் அதை சுகுமார் என்றால் திரளாக பார்ப்பார்கள், ஆனால் உதவ மாட்டார்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் உதவ மாட்டார்கள். மிகவும் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே எங்களுக்கு நன்றாக தெரியும். அவரை நான் பல பல தடவைகளிலே அவருக்கு அவருடன் சில தொடர்புகளை வைத்து அவருடன் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அப்போது நான் மிக அவரை விட எனக்கு சிறிது வயது கூட இருந்தாலும் அவரை விட எனக்கு சிறிது வயது கூட ஆகவே அவரை மிக என்னுடன் மிக நட்பாகவும் அன்பாகவும் பழகியவர்கள் ஒருவர். நான் பார்த்த போராளிகளில் உண்மையிலே தன்னை தூய்மையாக, அதற்காக நான் மற்றவர்கள் இல்லை என்று கூறவில்லை, தூய்மையாக முழுமையாக அர்ப்பணித்தவர். நான் பலரை பார்த்திருக்கின்றேன். இந்த பலர் இதை நான் கூறுவதென்றால் 83 முன்பு இருந்த பலர் உண்மையிலே தூய்மையாக 100% தூய்மையாக தங்களை அர்ப்பணித்து போராட்டத்துக்கு வந்தவர்கள். அது யாராக இருந்தால் 83 பிறகு ஒரு சரித்திரம் ஆரம்பித்து எங்களுடைய வந்து பிரச்சனைகளை விடுவோம். அதே போல் சிவகுமார் நபர்களை நன்றாக தெரிந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவருடைய அந்த அர்ப்பணிப்பு, அவருடைய அந்த இறுதி சடங்கிலே அவர் செயற்படுத்த முயற்சித்த பல விஷயங்கள் முழுமைப்படுத்தப்பட முடியாவிட்டாலும் அந்த ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்து ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர். அவருடைய நினைவு அன்னைக்கின்றேன் தமிழ் மக்கள் வாழ்கின்றவரையும் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய மனத்திலேயும் அது இருக்கும், இருக்க வேண்டும். அதை இருக்க வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.